வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக தண்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு. பாசிப்பருப்பு இப்போது நீங்கள் ஒரு 3 கை போடுறீங்கன்னா, தோரம்பருப்பு ஒரு கை போதும், 3:1. அப்புறம் வதக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய பீஸ் வெங்காயம், தக்காளி பெரிய சைஸ் ஒன்று, பூண்டு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஆயில், வடகம், நம்ம வெங்காய வடகம் இருக்கீங்களா அது, அப்போ அது இல்லைன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கழுவிட்டேன் நான். இப்போ அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 4-5 சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது 5 சவுண்டு வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை தாளிக்கணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஆயில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வடகம் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஊற்றிடலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பருப்பு ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் போட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருந்தாலே வெந்துடும். நீங்கள் குக்கர் போடும்போதே குக்கரில் கீரையை போடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும், அது ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது. இது ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ கீரை வெந்துருச்சு. நம்ம 2 ஸ்பூன் கீ இதில் லாஸ்ட்டாக ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைஸ்க்கோ சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.